நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் கல்யாண சுந்தரம் தெருவை சேர்ந்தவர் தான் கார்த்திக் வயது முப்பது இவரது தான் ரம்யா வயது இருபத்தெட்டு இவர் பி ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துள்ளார் கணவன் மனைவி இருவருமே தீவிரமாக அரசு வேலை தேடி வந்தனர் இந்நிலையில்தான் ரம்யா அரசு வேலை தேடுவதை அறிந்த திருப்பூர் மாவட்டம் விஜயபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் வயது முப்பத்தெட்டு மற்றும் அவரது மனைவியான ராஜி என்கிற ராஜலட்சுமி வயது முப்பத்தைந்து இருவருமே தங்களுக்கு பல அரசு உயர் அதிகாரிகளை தெரியும் என்றும் அவர்கள் மூலம் ரம்யாவுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாகவும் உறுதியளித்துள்ளனர் மேலும் அவர்கள் ரம்யாவுக்கு கோயம்புத்தூர் கவுண்டபாளையத்தில் உள்ள சுகாதார மருத்துவமனையில் கம்ப்யூட்டர் உதவி உதவியாளர் வேலைக்கும் அவரது கணவரான கார்த்திக்கு பொதுப்பணித்துறையில் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் உறுதியளித்தனர் அதற்கு தங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தால் உடனடியாக வேலை வாங்கி தருவதாகவும் கணவன் மனைவி இருவருமே கூறியுள்ளனர் இதைத் தொடர்ந்து ரம்யா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான்கு லட்சத்தை மணிகண்டனிடம் கொடுத்துள்ளார் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட மணிகண்டன் தான் தெரிவித்தது போல ரம்யா மற்றும் கார்த்திற்கு அரசு வேலை வாங்கி தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் பணம் கொடுத்து இரண்டு ஆண்டுகள் ஆகியும் தங்களுக்கு அரசு வேலை கிடைக்காததால் ரம்யா பலமுறை மணிகண்டனை தொடர்பு கொண்டு தங்களுக்கு வேலை பெற்று தருவாறு கூறியுள்ளார் அதற்கு கணவன் மனைவி இருவருமே சரியான பதில் சொல்லாமலும் அவர்களது பணத்தை திருப்பி கொடுக்காமலும் தலைமுறைவாகிவிட்டனர் இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ரம்யா நடந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசிலும் புகார் செய்தார் இதைத் தொடர்ந்து மாவட்ட போலீஸ் சுப்பிரண்டான அரவிந்தன் உத்தரவின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துணை போலீஸ் சுப்பிரண்டான கண்ணப்பன் இன்ஸ்பெக்டரான ருக்மானந்தன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட மணிகண்டன் மற்றும் ராஜலட்சுமி தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் அவர்கள் இருவருமே போலீசார் திருப்பூர் அருகே கைது செய்து திருவள்ளூருக்கு அழைத்து வந்தனர் பின்னர் அவர்களை பொன்னேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது புலல் சிறையிலும் அடைத்துள்ளனர்